ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நேத்தி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதில் ராமானுஜ வித்யா அப்படின்ற ஒரு கோர்ஸ் நாம் பார்க்கறதாக இருக்கோம் அப்படின்றதையும் விண்ணப்பித்தேன். இந்த கோர்ஸ் முறையே சமஸ்கிருதம், கொஞ்சம் சமஸ்கிருதம் கற்றுண்டு அதற்கு பிறகு தர்க்கம் மீமாம்சா என்ற சாஸ்திரத்தையும் வேண்டிய அளவுக்கு கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய வேதாந்த கிரந்தங்கள், நித்தியந்திர மத தீபிகை தொடக்கமான வேதாந்த கிரந்தங்களை பார்ப்பது அப்படின்றது தான் இந்த கோர்ஸில் நம்ம செய்ய போகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் போகக்கூடிய கோர்ஸ். இதுக்கு சம்ஸ்கிருத நாலெட்ஜ் அடிப்படையாக வேண்டியிருக்கு, சம்ஸ்கிருதம் படிக்க தெரியணும் அப்படின்றது மட்டும் வேண்டியிருக்கு. இந்த கோர்ஸில் மேற்கொண்டு சம்ஸ்கிருதம் கொஞ்சம் டீப்பாக கற்றுப்போம். அதுக்கப்புறம் சாஸ்திரம் முக்கியமாக, இந்த லாஜிக்கல் ரீசனிங் கொஞ்சம் அதிகமாக பார்ப்போம், சாஸ்திரங்களை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் நேர ஆச்சாரியர்களுடைய வேதாந்த கிரந்தங்கள், அதை பற்றி நம்ம பார்ப்போம் என்று இந்த கோர்ஸ் வந்து இப்படி டிசைன் செய்யப்பட்டுள்ளது. இந்த கோர்ஸில் என்ன ஒரு சில கான்ஸ் என்ன, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு இந்த கோர்ஸில் அப்படின்னா, 8:30 to 9:15 பிரதி தினமும் இந்த கோர்ஸ் ஆனது நடக்கும். 8:30 to 9:15 நம்ம நாட்டில், பாரத நாட்டினுடைய ராத்திரி பொழுது 8:30 to 9:15. இந்த டைமிங்ல நம்ம நாட்டில் இருக்கிறவர்கள் அநேகமாக வர முடியும், வந்துடுவார்கள். ஆனால் வெளிநாட்டில இருந்தும் இதில் ஆசை காட்டுறார்கள், நம்ம கிரந்தங்கள் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றதுல ஆசை காட்டுறார்கள். அதில் சில பேர் வந்து இந்த டைமிங்ல கூட என்னால் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு முன் வந்து உள்ளார்கள், சில பேருக்கு முடியலை. அதனால அது ஒரு ஒரு கான்ஸ் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ் என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வர முடியல அப்படின்றது. ரெண்டாவது, சம்ஸ்கிருதம் சாஸ்திரம் இதெல்லாம் ரொம்ப கற்றுக்கணுமா எனக்கு அப்படின்ற எண்ணம் இருக்கிறவர்கள், ஆனால் ஸ்ரீபாஷியத்தில் இருக்கிற அர்த்தங்கள் எனக்கு புரியணும், சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எனக்கு புரியணும், அந்த ஆசை இருக்கு, ஆனால் அதுக்குண்டான ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு முறை அப்படின்றது எனக்கு வேண்டாம் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள், அவர்களுக்கும் இந்த இந்த ராமானுஜ வித்யா அப்படின்ற கோர்ஸை கொண்டு பெருசாக பயன் இருக்காது. அதனால இந்த மாதிரி சில விஷயங்களை கருதி ராமானுஜ சம்பிரதாய சாரம் அப்படின்னு ஒரு பிரக்ரியை, ஒரு ப்ராசஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அடியனுடைய மனசுல ஏற்பட்டிருக்கு. நம்ம சம்பிரதாயத்துல முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த மூணா பிரிக்கலாம். பொதுவாக பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லுவார்கள், அத்வைத்த மதத்தை எடுத்துட்டோம்னா பிரஸ்தான திரயம் அப்படின்னு அவர்கள் சொல்றார்கள். என்ன பிரஸ்தானத்தை வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, வேதாந்த சூத்திரங்கள், அதுக்கு சங்கராச்சாரியருடைய பாஷ்யம் இருக்கு, வேதாந்த சூத்திரங்கள் அது ஒரு ஒரு பாகம். அடுத்தது கீதை, பகவத்கீதை, அதுக்கும் சங்கரருடைய வியாக்கியானம் இருக்கு. அதுக்கப்புறம் உபனிஷத்துக்கள், அதுக்கும் சங்கரருடைய வியாக்கியானம் இருக்குன்ற ஒரு 3 பாகமாக சுமார்த்தர்கள் அத்வைதிகள் வச்சுட்டு இருக்கார்கள். நம்மளுக்கு ஒரு பிரஸ்தான திரையம் பார்க்கணும் என்றால் தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தத்தை 3 பிரிக்கலாம் என்றால், சம்ஸ்கிருத வேதாந்தம் 1, திராவிட வேதாந்தம் 2. இந்த 2 வேதாந்தத்தினுடைய கடைந்தெடுத்த பொருள் ரகசியங்கள் அது 3 என்று ஸ்ரீபாஷ்யம் திருவாய்மொழி ரகசியங்கள் என்று 3 பாகங்களாக அறிய வேண்டும் அர்த்தங்களை நாம் பிரிச்சுக்கலாம். இந்த 3 பாகத்திலும் ஒரு நுட்பமான அறிவு வேண்டி இருக்கு. அன்றாட ஸ்ரீ வைஷ்ணவ வாழ்க்கையை வாழணும் அப்படின்னாலே ரகசியங்களையும் கண்டிப்பா தெரியணும், ரகசிய கிரந்தங்களை தெரிஞ்சுட்டுதான் அதுபடிதான் நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ வாழ்க்கையை வாழ முடியும். அது இன்னும் நல்லா ருச்சியோட வாழலாம் அப்படின்னா கொஞ்சம் திருவாய்மொழியும் கத்துண்டு, திருவாய்மொழியுடைய அர்த்தங்களும் கொஞ்சம் கத்துண்டு, கூட சேர்ந்து ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தையும் நுட்பமாக கற்றுட்டோமே என்றால் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வாழ்க்கை நல்லபடியா போகும். இதுல ஸ்ரீபாஷ்யத்தை முதல்ல எடுத்துக்கோ. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தம் முதல்ல புரியறதுன்றது ஒரு சிரமமான விஷயம். எந்த ஒரு விஷயத்திலையும் 3 நிலைகள் பார்க்கலாம், சிரவணம், மனநம், நிதித்தியாசனம். இது பகவத் உபாசனை விஷயத்துல வேதாந்தம் சொல்றது, ஆத்மா ஆவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியா நிதித்தியாசித்தவியா என்று அந்த எம்பெருமானவன் கேட்கப்பட வேண்டும், மன்னனம் செய்யப்பட வேண்டும், அனவரத சிந்தனை செய்யப்பட வேண்டும், அந்த எம்பெருமான் அவனை பத்தி அனவரத சிந்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு வேதாந்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. ஒரு விஷயத்தை பத்தி முதல்ல கேட்போம், அது சிரவணம். பிறகு மனநம் என்றது ஏவமேவ இது யுக்திபீகி பிரதிஷ்டாபனம் என்று சொல்லுவார்கள். விஷயத்தை கேட்ட பிறகு நம்ம மனசுல நல்லபடியாக பிரதிஷ்டாபனம் நிலைபெறுத்துவது எப்படி பண்றது அப்படின்னா, அதுக்கு உண்டான யுக்திகள், யுக்திகள் அப்படின்னா சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ். எம்பெருமானை பத்தி ஒன்று கேட்கறோம், உபன்யாசத்துல கேட்டோம்னா அது சிரவணம் ஆயிடும்,
அதுக்கப்புறம் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தான், ஆமா அவன் எப்படி பண்ணிருக்கானே, ஆகையினாலும் எப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு தர்க்கம் பண்றோம் இல்லையா, இதான் யுக்தி அப்படின்னு சொல்லுவார்கள். ஆகையினால அப்படின்னு நம்ம சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுக்குதான் யுக்திகள் அப்படின்னு பெயர். அதை வச்சுட்டு கேட்ட விஷயத்த மனசுல நல்லா பதிச்சு வச்சுக்கிறோம், இதுதான் மனநம். அப்ப இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சுன்னா நமக்கு வந்து சம்சயம் எதுவுமே இருக்காது, ஒரு மாதிரி கிளியர் ஆயிடுவோம், நம்ம விஷயத்தை பத்தி கிளியர் ஆயிடுவோம் அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதற்கு பிறகு என்ன பண்ணோம்னா, ஒரு தடவை விஷயத்தை பத்தி நினைச்சா அது மனசுல நிக்காது, நழுவி போயிடும். ஆகையினால அனவர்த்த சிந்தனம், அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கணும் என்று மூன்று படிகளாக பார்க்கலாம். இது பகவத் உபாசனத்துல சொல்லக்கூடிய மூன்று படிகள். இது நம்ம கற்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த மூன்று படிகள் உண்டு அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ரீபாஷ்ய விஷயத்துக்கு வந்தோமே என்றால், ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரம் கேட்கிறோம்னு வச்சுக்கோமே, அதை எளிமைப்படுத்தி சொல்றது ஒரு சிரமமான விஷயம்தான், ஆனா எம்பெருமானாருடைய அருளால அது பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோமே. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தங்களை எளிமைப்படுத்த முடியும் அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த அர்த்தங்களை கேட்டாச்சு, சிரவணம் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பத்தியே யோசிச்சு பார்க்கணும், ஆமா இதுதான் சரிதானு, ஆமா அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கீங்க, ஆகையினால இது சரியா இருக்குமே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஆசை போடுறோம் இல்லையா, அது மனநம். இதே ஸ்டேஜில் மற்றவர்களுடன் கூட நம்ம ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தோம்னா, சிந்தனம் வச்சுருந்தோம் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய மனநம் ஒன்று அதிகரிக்கும். ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் அது சொல்லிக் கொடுக்குற இடத்துல கேட்டு தெளிஞ்சுக்கலாம், இல்லாட்டி மற்றவர்களிடத்துல கேட்டு தெளிஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு தெளிவு ஏற்படும், மனசு ஒன்றும் நல்ல பிரதிஷ்டிதமாகும், சொன்ன அர்த்தங்கள்லாம் பிரதிஷ்டிதமாகும். அப்போ டிஸ்கஷன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே உபன்யாசத்தில் கேட்ட அர்த்தங்களை மனசில் நல்லா தேக்கி கொள்ளலாம். அதற்கு பிறகு அனவரச சிந்தனம், அபியாசம் பண்ணணும், பயிற்சி பண்ணணும், இடைவிடாமல் நீண்ட காலம் நிறைய விதமாக அதே நிறைய அபியாசம் அப்படின்னாலே வந்து ஆவிருத்தி தான், மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சுட்டே இருக்கிறது. அப்ப நினைச்சுட்டு இருந்தா தான், ஏன்னா ஆழவந்தார் பத்தி சொல்லும் பொழுது மறைநான்கும் ஓர் உருவில் மகிழ்ந்து கற்றான் வாழியே அப்படின்னு ஆழவந்தாருடைய வாழ்த்திடலாம். நான்கு வேதங்களையும் ஒரே ஒருதான் சந்தை சொல்வாராம், அதுலேயே ஆளவந்தாருக்கு எல்லாமே புலப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது சந்தோஷம் தேவையே கிடையாது ஆளவந்தாருக்கு. இந்த மாதிரி ஏக சந்தா கிராகியா சில பேர் தான் இருப்பான், மற்றவர்களுக்கெல்லாம் நூறு தடவை இருந்தால் தான் மனசில் நிற்கும் விஷயம். அதுக்கு தான் அபியாசம், அனவர்த்த சிந்தனம் அப்படின்றது வேணும். இந்த அனவர்த்த சிந்தனம் பண்ணணும் முறையே, எல்லாருமே பண்ணணும், ஆனால் அதுக்கு பிரவர்த்தகமாக என்ன இருக்கும், ஒரு தூண்டுகோல் வேண்டாமா, பத்து தடவை படிக்கணும் அப்படின்னா ஒரு தூண்டுகோல் வேண்டாமா அப்படின்னா, அந்த தூண்டுகோல் பெருசாக கஷ்டமே கிடையாது. நம்ம வெஸ்டர்ன் எஜுகேஷன்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம், எக்ஸாம் அப்படின்றது தான் அதோடைய தூண்டுகோல். எக்ஸாம் இருக்குன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே படித்ததையே புரிஞ்சின்ற விஷயத்தையே பத்து தடவை படிக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா புரிஞ்சின்ற விஷயம் நூறு இருக்கும், நூறையும் மனசை தேக்கி வச்சுக்கணுமே, அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பத்து தடவை ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்போம். இதே தான் இங்கேயும் ஆத்மசாஸ்திரத்துலையும் அத்தியாத்ம சாஸ்திரத்துலையும் புரிஞ்ச விஷயம், எம்பெருமானை பற்றின விஷயம், ஸ்ரீபாஷ் விஷயமாக இருந்தால் கூட அது ஒரு பத்து தடவை படித்தோம்னா அசைப்போட்டோம் என்றால் மனசில் நல்லா நிற்கும். அப்படி நின்றுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உபன்யாசம் கேட்கும் பொழுது இடது காதில் வாங்கி வலது காது வழியாக போகிறது, அதெல்லாம் நின்று போயிடும், கொஞ்சம் மனசுலையும் இறங்கும். அதனால தான் நமக்கு எப்படி நிலை இருக்குது அப்படின்னா, உபன்யாசம் கேட்கும் பொழுது நல்லா புரியறது, ஒரு மனம் நல்லா பொழுது போகிறது, ஆனால் உபன்யாசத்தை விட்டு வந்தாச்சுன்னா என்ன சொன்னார் அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் உபன்யாசம் முடிஞ்சு, அப்போவே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஏன் இதெல்லாம், ஏன்னா மனநம் பண்ணுறது இல்லை, நிதித்தியாசனம் அனவரத்த சிந்தனம் பண்றது கிடையாது. அந்த முறையை கொண்டு வரதுக்காக ஒரு ஒரு பிரக்கிரியா தோன்றது, ஒரு ஸ்ட்ரக்சர் தோன்றது. இதுல இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னா, இப்ப ஸ்ரீபாஷ் விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா கஷ்டமான விஷயம் ஸ்ரீபாஷ்யம், அதை முதல்ல எளிமையாக எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும், அதே ஒரு பெரிய டாஸ்க். ஸ்ரீபாஷ்யத்தை வந்து சாஸ்திரம் படிக்காதவர்களுக்கு ஸ்ரீபாஷ்யத்தை புரிய வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு பெரிய டாஸ்க் தான். இது நிச்சயமா எம்பெருமானார் தான் நடத்தி கொடுக்கணும், அவர் அருள் செய்ய இது நடக்கணும். அது நடந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தது மனநம் அப்படின்றத ப்ராசஸுக்கு போகணும். இந்த மனநம் அப்படின்றதுல நம்மளே அந்த ரெக்கார்டிங்கை வந்து மறுபடியும் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ கேட்டு விஷயத்த நல்ல மனசுல பதுங்கி வச்சு, அதற்கு பிறகு சம்ஸ்காரம் அங்க பொறுத்த வச்சு, அதற்கு பிறகு சகப்பாட்டிகள் நம்மளோட கூட வாசிக்கிறவர்கள் அவரிடத்துல ஒரு டிஸ்கஷன், இல்லாட்டி சொல்லுக்கு இருக்கிற இடத்துல டவுட்ஸ் எல்லாம் கேட்டு அப்படி ஒரு டிஸ்கஷன், அது மனநம். அந்த ஸ்டேஜ் வந்தாச்சுன்னா அப்பவே நம்ம ஒன்னா இருக்கணும்னா ஒரே விஷயத்த ஒரு பத்து தடவை ஏற்கனவே பார்த்துருப்போம், அதுவும் ஒரு கிளாரிட்டியோட பார்த்துருக்கோம், தெளிவு ஏற்பட்டிருக்கும். அதற்கு பிறகு எக்ஸாமுக்காக படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சுன்னா மறுபடியும் ஏற்கனவே தெளிஞ்ச விஷயத்த மறுபடியும் ஒரு பத்து தடவை பார்க்கறதா இருந்தோம்னா மனசுல நல்லா பதிஞ்சு போயிடும். இதுதான் வந்து சிரவணம், மனநம், நிதித்தியாசனம் அப்படின்னு. இதுல வந்து ஒரு உதாரணத்துக்காக
ஸ்ரீபாஷ்யத்தை வந்து எளிமையா சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதுக்காக சொல்ல முடியறது அப்படின்னு எனக்கும் சந்தேகம், கேட்கிறவர்களுக்கும் சந்தேகம் இருக்கலாம். அந்த முறையில ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அதிகரணம் ஜிக்ஞாசா அதிகரணம் அப்படின்னு பெயர். அதை வந்து சில லௌகிக உதாரணத்தோட எளிமையாக சொல்ல பார்க்கிறேன். இது எளிமையாக இருந்ததா அப்படின்னு அவசியம் உங்களுடைய இன்புட்ஸை கொடுக்கணும், ஃபீட்பேக்கை கொடுக்கணும். இந்த ஸ்ரீபாஷ்யத்தில் எப்படின்னா வேதாந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த வேதாந்த வாக்கியங்களுக்கு எப்படி அர்த்தம் சொல்றது அப்படின்ற விசாரம் தான் ஸ்ரீபாஷ்யம். அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய வேதாந்த சூத்திரம், வேதவியாசர் பண்ணின சூத்திரம் என்ன அப்படின்னா வேதாந்த உபனிஷத் வாக்கியங்களுக்கு எப்படி அர்த்தம் சொல்றது அப்படின்றது தான். அதுல பல விதமான சந்தேகங்கள்லாம் வரும். அடிப்படையான சந்தேகம், முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த பிரம்ம விசாரம் அப்படின்றதே பண்ணணுமா? பிரம்மம்னா கடவுள் சர்வேஸ்வரன், அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரீபாஷ்யம் கிரந்தங்கள்லாம் இருக்கு. முதல் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படனமான பிரம்மம் அப்படின்னு ஒரு தத்துவம் முதல்ல இருக்கான, இருக்கே வேதம் சொல்றது அப்படின்னு ஒரு கேள்வி வர, வேதம் உண்மையாவே சொல்றதானே, பிரம்மத்தை சொல்றதுக்காக வேதம் வந்துதா, கடவுளை பத்தி சொல்றதுக்காக வேதம் வந்துதா அப்படின்னு அங்கேயே ஒரு இதா மூலே குட்டாராக அப்படின்னு சொல்லுவார்கள். வேரலையே வந்து கோடரிய வந்து பாய்ச்சறது. பிரம்மத்தை பத்தி சொல்றதுக்காக வேதம் ஆனது வரவே இல்லை அப்படின்றதுதான் முதல் ஆக்ஷேபம் எழக்கூடியது ஸ்ரீபாஷ்யத்துல. கேட்கிறவனுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா வேதம்ன்றது என்ன? வேதம்ன்றது கட்டளை, சாசனாத்து சாஸ்திரம், அது ஒரு சாசனம், கட்டளை, இது செய் இது செய்யாத அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கட்டளை தான். அப்படி இருக்கக்கூடிய கட்டளையான வேதம், அது பரமாத்மா என்று ஒருவன் இருக்கின்றான், ஸ்ரீ வைகுண்டத்திலே இருக்கின்றான், க்ஷீராப்தியிலே சயனம் கொள்ளுகின்றான் அப்படின்னு அவன் இப்படி செய்யறான் செய்யறான் அப்படின்னு சொல்லுமா வேதமானது? கட்டளையா இருக்கிறது நம்மளை பார்த்து இதை நீ பண்ண பண்ணாத அப்படின்னு சொல்லுமே அப்படிங்க. அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்றது கட்டளையாகவே இருக்காது. ஆனா வேதமானது கட்டளை தானே, ஆகையினால இந்த வேதமானது கட்டளையா இருக்கக்கூடிய வேதமானது இது அந்த கடவுளை பத்தி சொல்றதுக்காகவே வரல அப்படின்றதுதான் அந்த ஜிக்ஞாசாதிகரணத்தினுடைய அங்கே எழக்கூடிய சந்தேகமே. இது இதுக்கு ஒரு லௌகிக உதாரணம் இங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றது, உபகாரம் செய்யும் அப்படின்னு தோன்றது. யோகா டீச்சர் ஒருத்தர் இருக்கார், யோகா இன்ஸ்ட்ரக்டர், யோகா வாத்தியார் இருக்கார். அவர் எதுக்கு வரப்போறார்? இந்த ஆசனத்தை இப்படி பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு, இதை செய்யக்கூடாது அப்படின்றது தான் இன்ஸ்ட்ரக்ஷனே. யோகா இன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணணும்? இந்த ஆசனத்தை இப்படி செய், இதை செய்யாத அப்படின்னு சொல்றதுக்காக தான் வர்றார். அவர் வந்தவர் என்ன பண்றார்? நான் 10 நாள் முன்னாடி அந்த ஊர்ல இந்த விஷயத்த பார்த்தேன், 10 நாள் கழிச்சு இங்க போறேன், இதெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்னு சில விஷயங்கள் அங்க இப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். பண்ணு பண்ணாத அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அங்க இப்படி இருக்கு இருக்க போறது அப்படின்றத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கார். கேட்கிறவர்களுக்கு என்ன தோணும்? இவர் நமக்கு யோகா சொல்லி கொடுக்க வந்து ஏதோ கதையை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு முதல்ல தோணும். அதுக்கப்புறம் தோணும், சரி இந்த கதையெல்லாம் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா நம்மளை நல்லபடியாக ஆசனம் எல்லாம் பண்ண வைக்கணும் அப்படின்னு இவருக்கு எண்ணம் இருக்கு. அதுக்காக இவர் கதையை சொல்றார். இது கதையா கூட இருக்கலாம், இது உண்மையா கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு இவர் சொல்றாரு, அங்க 10 நாள் முன்னாடி நாங்க பார்த்தேன், அதெல்லாம் நீங்களும் இந்த மாதிரி நல்லா பண்ணுங்க அப்படின்னு நம்மளை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக இவர் ஏதோ கதையை சொல்றாரு. இவருடைய இவருக்கு தாத்பரியம் என்ன? என்ன யோகா இன்ஸ்ட்ரக்டர்னா என்ன பண்ணணும்? இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு தான் சொல்லணும். ஆகையினால மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெறும் கதை அப்படின்னு நினைப்பார்கள் அந்த யோகா கிளாஸுக்கு போனவர்கள்லாம். இதேதான் இங்க கேக்குறாங்க, ஆக்ஷேபம் பண்றானே அவன் கேக்குறான். வேதம்ன்றது கட்டளை தானே, கட்டளைன்றது நீ இதை பண்ண, சந்தியாவந்தனம் பண்ண, மாத்தியானிகம் பண்ண, பூண்டு சாப்பிடாத, வெங்காயம் சாப்பிடாத, இப்படின்னு பண்ணு பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்குதான் வந்ததுக்கு வேதம். அதனா என்ன பண்றதா நீங்க சொல்றீங்க? பிரம்மமானது ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்கு, க்ஷீராப்தியில இருக்கு, இருக்க போறது, அது பண்ண போறது, இது பண்ண போறது அப்படின்னு எல்லாம் பிரம்மத்தை பத்தி சொல்றதாக சொல்றீங்க. வேதம் சொல்ல முடியாது, இன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் நம்மளை குறிச்சு இது பண்ணு பண்ணாதான் சொல்லுமே ஒழியா அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லவே சொல்லாதே. ஆகையினால வேதமானது பிரம்மத்தை பத்தி பேசுறதுக்கே வரல. நீங்களும் வந்து கடவுளை பத்தி விசாரம் பண்றேன்னு ஒரு பெரிய கிரந்தத்தை வேற எழுத போறீங்கோ, இது தேவையே கிடையாது அப்படின்றது தான் ஜிக்ஞாசாதிகரணம் அப்படின்ற முதல் அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்துல. அதனுடைய பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷம் அப்படின்னா எழக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா, அது இதுக்கு மேல வேதவியாசர் வந்து இல்லப்பா அப்படிலாம் கிடையாது, நீ சொல்ற மாதிரிலாம் கிடையாது, வேதம்ன்றது கட்டல அது ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்காக வெறும் கட்டளை மட்டும்தான் கிடையாது, அது இருக்கக்கூடிய பொருள்களையும் தெல்ல தெளிவாக தெளிவிக்க கூடியது, அதான் சித்த வஸ்துனி பிராமணியம் பஜதே வேதா அப்படின்னு வேதவியாசன் மேற்கொண்டு சொல்லுவார். அது என்ன சொல்றாரு அப்படின்றதுலாம் மேல நம்ம பார்ப்போம். இப்போ இந்த விஷயம், இப்போ இது சிரமமா இருந்ததா,
அப்படின்றத மட்டும் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். இந்த ஜிக்னியாசாதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இது சுலபப்படுத்த முடியும், சுலபமாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா மேற்கொண்டு ஸ்ரீபாஷை வந்து ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இது சுலபமாக ஆச்சு அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சுப்போமே, அப்ப என்ன ஆயிருக்கு இந்த ஸ்ரீபாஷ விஷயத்துல சிரவணம் அப்படின்றது இப்போ டிக் ஆயிருச்சு, அந்த லெவல் டிக் ஆயிருச்சு. அப்போ விஷயம் கேட்டாச்சு, கேட்ட அப்புறம் இப்ப நீங்க மனநம் பண்ணணும். இப்போ ஆமா இல்லையா, ஆமா அந்த யோகா இன்ஸ்டிடியூட் வந்தா நம்ம எப்படி நம்ம அப்படிதானே ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த பூரபக்ஷி இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஆக்ஷேபம் பண்றானே, அவன் சொல்றதுதான் சரியா தானே இருக்கு அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள ரச போட்டுறீங்க இல்லையா, இதுதான் மனநம். ஒரு டிஸ்கஷன் குரூப் கிரியேட் பண்ணுவோம், அது வாட்ஸ்அப் குரூப், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம், அந்த அந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படின்றது தான். இப்போ டிஸ்கஷன் குரூப் இருந்ததுன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அப்போ ஒன்றும் உங்கள் மனசில் நல்லா பதியும், ஏதாவது வந்த சந்தேகங்கள். அப்புறம் இன்னொருத்தர் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு, அவர் வேறு விதமாக கூட யோசிச்சிருப்பார். இதை வந்து இந்த மனநம் அப்படின்றதுனா பார்த்தா யுக்தி பிகி பிரதிஷ்டாபனம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்குமெண்ட் தோணும், இன்னொருத்தருக்கு இன்னொரு ஆர்குமெண்ட் தோணும். அப்போ வந்து ஒரு எல்லா ஐடியாஸோடைய ஒரு ஒரு சேர்த்தி தானே, அப்போ டிஸ்கஷன்ன்றது நல்லா ஹெல்ப் பண்ணும். தெளிவான பிறகு இந்த டிஸ்கஷன் ஸ்டேஷன் நானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எவ்ரி ஃபோர்ட் நைட் வந்து நானும் ஒவ்வொரு பக்ஷம் 14 days வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு நடுவில் நான் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இப்போ ஜிக்னியாசாதிகரணம் அப்படின்னு ஒரு 10 அது போன்ற ஒரு 10 அதிகரணங்கள் ஆரம்பத்தில் சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணியாச்சு, எங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்குது இதில், இனிமேல் எக்ஸாம் தான். என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே தெளிஞ்ச விஷயத்த 10 தடவை அப்படின்னு வச்சுப்பாங்க, 10 தடவை படித்து நாங்கள் எக்ஸாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இப்படி பண்ணியாச்சுன்னா மனசில் நல்லா நிந்துடும். நான் வந்து காலேஜில் வந்து இந்த பிஎன்பி என்பிஎன் டிரான்சிஸ்டர்ஸ் பற்றிலாம் படிச்சிருக்கேன், எல்லாரும் படிச்சிருப்போம், டிரான்சிஸ்டர் படித்தவர்கள்லாம் கலெக்டர் எமிட்டர் பேஸ் அது இதெல்லாம் ஏதோ படிச்சிருக்கோம். இப்போ கூட ஒரு தடவை பார்த்தோன்னா அநேகமாக என்னால் ரீகால் பண்ண முடியும், ஏன்னா நாங்கள் இதில் அபியாசம் பண்ணியிருக்கேன் காலேஜில், அந்த எக்ஸாமுக்காக 10-15 தடவை படிச்சிருக்கேன். அதே தான் இங்கேயும் இந்த ஸ்ரீபாஷ்யமும் முதல்ல அந்த ஸ்ரவண ஸ்டேஜில் சுலபமாக கொண்டு போய் சேர்த்துடணும், சுலபமாக ஆக்கியாச்சுன்னா அதை பற்றிய மனநம் பண்ணி சுலபமாக ஆன விஷயத்தை நம்ம இந்த மாதிரி நிதித்தியாசனம் மனவரத்தை சிந்தனம் பண்ணிட்டோம்னா அப்படியே சிமெண்ட்டை போல் அப்படியே பதிஞ்சிடும் மனசில், ஸ்ரீபாஷ்யமானது அந்த அர்த்தமானது அப்படியே மனசில் பதிஞ்சிடும். இதுதான் அடியனுடைய பிளான் ஸ்ரீபாஷ்யம் பொறுத்தவரையிலும். அதனால இதில் வந்து உங்களுடைய ஃபீட்பேக், இது வந்து இந்த இந்த ஸ்ரீபாஷம் இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு உங்களுடைய ஒரு ஃபீட்பேக் வேணும். இதே மாதிரி தான் பகவத் விஷயத்துலையும் திருவாய்மொழியில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ரீபாஷத்தை காட்டிலும் உங்கள் என்னென்னா இந்த கஷ்டமான விஷயத்தை சுலபமாக ஆக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா ஸ்ரீபாஷத்தில், அது திருவாய்மொழியில் கிடையாது, அது கேட்கும் பொழுதே அமுதமாக தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன், திருவாய்மொழியில் காசை இழந்தவன் பொண்ணை இழந்தவன் மணியை இழந்தவன் அப்படின்னு 3 சாதிகரா நம்பல, நீங்க அநேகமாக உபன்யாசத்துல கேட்டிருக்கலாம். அப்போ இப்போ சொல்ல முடியுமா உங்களால, காசை இழந்தவன் பொண்ணை இழந்தவன் மணியை இழந்தவன் அப்படின்னு என்னன்னு சொல்ல முடியுமா? என்னன்னா 10 அடியவர் கெடியவன், 3வது பதிகம் முதல் 10 3வது பதிகத்துல பெருநிலம் கடந்த நல்லடிப்போது அயற்பிலன் அலற்றுவன் தழுவவன் வணங்குவன் அமர்ந்தே அப்படின்னு திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாதத்தை நான் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆழ்வார், அது கிடைக்கல. காசு இழந்தவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்குமோ அந்த வருத்தத்தோட 5.5 மடங்காரா அப்படின்னு அடுத்த பதிகத்தை தூதுவிட்டார். அது முடிஞ்சு போச்சு, 4வது பதிகம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பொருமாநீள் படையின்னு 10வது பதிகம் வந்தது, முதல் பத்தினுடைய கடைசி திருவாரூர் கடைசி பதிகம். அதுல நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்சம்புனேதிகளின் திருமூர்த்தி உம்பரமானவர் ஆதியஞ்சோரி எம்பிரானு என் சொல்லி மறப்பணும் அப்படின்னு அர்ச்சாவதாரமான திருக்குறுங்குடி நம்பிய அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், அது கடைக்கல ஆழ்வாருக்கு. என்ன ஆயிட்டாருன்னா, பொண்ணை இழந்தவன் காசை காட்டிலும் பொண்ணானது உயர்ந்தது, திருவிக்கிரமன் விபவாவதாரம் அவன் இன்னைக்கோ வருவான் இனிக்கோ போயிடுவான், தீர்த்தம் பிரசாதிச்சுட்டு அவன் போயிடுவான், அர்ச்சாவதாரம் அப்படி கிடையாது, நமக்காகவே இருக்கக்கூடியது அர்ச்சாவதாரம், அதை கூட நான் அனுபவிக்காம எழுந்துட்டேனே அப்படின்னு வருத்தத்தோட இப்ப வருத்தம் அதிகம், காசு இழந்தவனை காட்டிலும் பொண்ணானது உயர்ந்த பொருளாச்சே, பொண்ணா கோல்டு, அதை இழந்தவனுக்கு வருத்தம் அதிகமா இருக்கிறதுனால என்ன பண்ணார் ஆழ்வார், வாயின் தெரிய குளம் அப்படின்னு இன்னும் அதிகமான வருத்தத்தோட ஒரு பதிகத்தை பாடினார், 2வது பதினுடைய முதல் பதிகம். அதற்கு பிறகு 3வது பதிகத்துல உடன் கூடுவது என்று குலம் என்று அடியார்களோட நான் எப்ப கூட போறேன் அப்படின்னு ஆசைப்பட்டேன், துளிக்கின்றவான் இந்நிலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார்களை உடன் கூடுவது என்று குலம் அப்படின்னு பாகவதர்களோட நான் கூடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அது கிடைக்கல. இது காசை இழந்தவன் பொண்ணை இழந்தவன் மணியை இழந்தவன், மணின்றது இருக்கிறதுலே உயர்ந்த வஸ்து,
அதை இழந்தவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்குமோ அவ்வளவு வருத்தத்தோட அடுத்தது ஆடி ஆடி அகம் கரைந்து அப்படின்ற நான்காவது திருவாய்மொழி இரண்டாம் பத்தில் பாடினால் ஆழ்வான். இதுதான் காசி இழந்தவன், பொன் இழந்தவன், மணி இழந்தவன். அநேகமா உபன்யாசத்துல இதை கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தாலும் கூட இப்ப காசி இழந்தவன், பொன் இழந்தவன், மணி இழந்தவன் அப்படின்னு சொன்னவனே யாராவது சொல்ல முடிஞ்சதா? ஏன் சொல்ல முடியலன்னா உபன்யாசத்துல கேட்டோம், அப்படியே விட்டுட்டோம். இடது காதல வாங்கி வழக்காதலால் விட்டுட்டோம், அவ்வளவுதான். இந்த மனநம், அனவரத சிந்தனம் அப்படின்றது மிஸ் ஆயிருச்சு. அதைதான் இங்க கொண்டு வர பாக்குறேன். ஆக ஸ்ரீபாஷ்யத்துக்கும் என்னன்னா திருவாய்மொழியிலும் அதே தான். நம்ம வந்து அதே மாதிரி ஒரு அனவரத சிந்தனம் பண்ணி மனசுல நல்லா தேக்கி வச்சுட்டு உடையவர் என்ன சொன்னார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், ஆழ்வார் என்ன சொன்னார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திருப்பாவையில 30 பாட்டு இருக்கு அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுப்போமோ அந்த மாதிரி உடையவர் வந்து இந்த அதிகரணத்துல சொன்னார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆழ்வார் இந்த பதிகத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னு, ஏன்னா நம்ம 1000 பாட்டும் பார்த்து 1000 அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 அர்த்தம் தெரிஞ்சுப்போமே, முக்கியமான பதிகங்களுடைய அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுப்போமே. இது மட்டும் மனசுல நல்லா அசை போட்டு நல்லா மனசுல பதுக்கி வச்சுப்போமே, தேக்கி வச்சுப்போமே, இது நிச்சயமா முடியும். ஆகையினால இதேதான் ரகசிய கிரந்தங்களையும் இதே விஷயம் தான். ரகசிய கிரந்தங்களையும் அங்கங்க, இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீவச்சன போஷனத்துடைய ஆரம்பத்துல பிள்ளைரோகாச்சாரியர் வந்து பரமதையோட அருளி செய்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார் மாமணி. அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது எம்பாரிஜர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஜெயை அப்படின்றதுக்கு மூணு நிலைய சொல்றார். பரதுக்க துக்கித்வம், பரதுக்க அசகிஷ்ணுதா, பரதுக்க அபசிக்கீர் சுத்துவம் அப்படின்னு மூன்று நிலை. என்னன்னா, பரதுக்கத்தை கண்டு தனக்கு ஒரு துக்கம், வியசனேஷு மனுஷியானாம் பிஷம் பவதி துக்கிதா, உத்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி அப்படின்னு பெருமானை பத்தி, ஸ்ரீ ராமபிரான பத்தி ராமாயணத்துல வால்மீகி பகவான் சொல்றார். மனுஷர்களுக்கு துக்கம் ஏற்பட்டதே ஆனால் எம்பெருமானுக்கு துக்கம் வருமா? இதுதான் பரதுக்க துக்கித்வம். இது வந்து ஒரு விதமான தயை, தயையினுடைய ஆரம்ப நிலை இது. அடுத்தது, ஏவம் சம்ஸ்கிருதி சக்கரஸ்தே பிராமியமான ஸ்வ கர்மபிஹி ஜீவே துக்காகுலே விஷ்ணோ கிருபா காப்யுபஜாயதே என்று, சம்சாரத்துல சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற ஜீவாத்மாக்களை கண்டு எம்பெருமானுக்கு ஒரு விதமான கிருபை ஏற்படுறது அப்படின்னு பகவத் சாஸ்திரம் பாஞ்சராத்திர ஆகமமானது அது சொல்லி கொடுக்கிறது. அங்கேயும் கிருப்பைன்னு ஒன்று இருக்கு. முன்னாடி நிலைய காட்டும் அதிகம், இப்போ அவர்களுடைய துக்கத்தை கண்டு இவன் பொறுக்க முடியல. முன்னாடி வெறும் துக்கம் மட்டும்தான் இருந்தது, இப்போ அப்படி கிடையாது. பரதுக்க அசகிஷ்ணுதா, பொறுக்கவே முடியல, ஒரு சக சகிப்பு தன்மையே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பதார்கம் அபிகா குச்சா கிருபையா பரியபாலயது அப்படின்னு, தாயார் இடத்துல அபச்சாரப்பட்டானே சீதா பிராட்டியார் இடத்துல அபச்சாரப்பட்டானே காகாசுரன் ஜெயந்தன் இந்திரனுடைய புதல்வன், அவனிடத்துல இவன் தயையினால தாயார் வந்து அந்த தயையை கிளப்பி விட இவன் என்ன பண்ணானா, கிருபையா பரியபாலயது அப்படின்னு ரக்ஷணத்தை பண்ணான். அடுத்தவனுடைய துக்கத்தை போக்குறதுக்காக இவன் ரக்ஷண தொழிலில இழிந்தான் என்று இந்த மாதிரி பல நிலைகள் தயையில, பரதுக்க துக்கித்வம், பரதுக்க அசகிஷ்ணுதா, பரதுக்க அபசிகீர்ஷுத்வம், அபசிகீர்ஷனா போக்கணும் அப்படின்ற எண்ணம், இவ்வளவு விஷயங்கள்லாம் ரகசிய கிரந்தங்கள்ல இருக்கு. இப்போ கேட்கும்பொழுது கூட புரியும், ரகசிய கிரந்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களும் கேட்கும்போது புரியும். ஆனா என்னன்னா, மறுபடியும் இங்க ஓட்ட போற வழியா நழுவி போயிடும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது வந்து மனநம், நிதித்தியாசனம், இந்த சிந்தனம், அனவர்த்த சிந்தனம், பரீட்சை மூலமா அனவர்த்த சிந்தனம் அப்படின்றத ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆகையினால இந்த மூணு ஸ்ட்ரீம்ஸ், ஸ்ரோதஸ்ன்னு சொல்லுவார்கள், ஸ்ரோதஸ்னா பிரவாகம், ஸ்ட்ரீம் கிளைகள், மூன்று கிளைகள் பிரான்சஸ் வச்சு என்ன பண்ணலாம்னா, ஸ்ரீபாஷ்யத்துக்குன்னு ஒண்ணு. ஸ்ரீபாஷ்யத்துல மட்டும்தான் ஒரு கஷ்டம் இருக்கு, கடினமான விஷயத்த சுலபமா ஆக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியது ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கு. உடையவர் அனுகிரகத்தினால அது பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோமே. அது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சிரவணம், மன்னனம், நிதித்தியாசனம், அனவரச சிந்தனம், நம்மளுடைய பாஷையில இந்த ரெக்கார்டிங்ஸை கேட்கறது, ரெண்டு மூணு தடவை கேட்கறது, அதுக்கப்புறம் டிஸ்கஷன், சகாத்தியாயிகளோட டிஸ்கஷன், மூணாவது வந்து ஒரு எக்ஸாம் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருந்தோம்னா, அழகா எல்லா அர்த்தங்களும் மனசுல தேங்கி 2 வருஷம் கழிச்சு என்ன தெரியுமா ஆகும், ஆழ்வார் இந்த பதிகத்துல என்னது சொன்னார் அப்படின்னு பல பதிகங்கள் இருக்கிறது, 100 பதிகங்கள் தானே, அதுல முக்கியமான ஒரு 30-40 பதிகங்கள் வச்சுப்போமே, ஆழ்வார் தான் சொன்னார் அப்படின்னு திருப்பாவை கேட்டா எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அதே போல ஸ்ரீபாஷத்துல அதேதான், எல்லா அதிகரணங்கள்லாம் முக்கியம் கிடையாது, முக்கியமான அதிகரணங்கள் அடுத்து மொத்தமே 145 அதிகரணங்கள் தான் இருக்கு, அதுல ஒரு 50 அதிகரணங்கள் முக்கியமா இருக்க போகுது, இதுதான் உடையவர் சொன்னார் அப்படின்னு துல்லியமா சொல்லிட்டு இருப்போம் 2 வருஷம் கழிச்சு. அதுக்கு வேண்டியது இந்த ஒரு ப்ராசஸ் வேண்டி இருக்கு. அதனால அவசியம் இந்த ராமானுஜ சம்பிரதாய சாரம் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா எப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும். முக்கியமா இந்த ஸ்ரீபாஷ்யம் வந்து நான் எளிமைப்படுத்த நினைக்கிறேன், அது முடியுமா இல்லையா அப்படின்றது உங்க ஃபீட்பேக் வச்சுதான் எனக்கு தெரியும், பண்ண முடிச்சதா இல்லையா அப்படின்னு. இந்த ஃபீட்பேக் கொடுங்க, எப்படி ப்ரொசீட் பண்றது அப்படின்னு சேர்ந்தே யோசிக்கலாம். ஆழ்வார் திருவடி கேசரணம், எம்பெருமானார் திருவடி கேசரணம், ஜீயர் திருவடி கேசரணம்.